கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்கி ஜோக்கர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது M1887 வச்சு எப்படி ட்ராகிங் பண்ணுறது தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராகிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான், இருக்கிறதுல ஈஸி M1887 தான். ஆனால் நிறைய பேர் பிக்கப் பண்ண முடியாது. நான் ரவுண்ட் பண்ணி காட்டுற போகிறேங்க. அந்த இடத்துல வந்து நிறைய டாகிஸ் இது இருக்கும், டாகிஸ் இல்லை டாகிஸ் காலு ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி ஏம் வச்சு அடிப்பாங்க ஏடபிள்யூஎம்க்கெலாம், அதாவது பெட்டு டான்ஸ் ஆடுறது. அது பேர் பெட்டு டான்ஸ் ஆடும், அதை கிளிக் பண்ணணும். இப்போ அதை வச்சு இப்படி ஏம் வச்சு அப்படியே டக்குன்னு அடிப்பாங்க ஏடபிள்யூஎம் வச்சு. ஆனால் இது இருக்கவே கூடாது, ஒன்ட்டாக படிச்சிங்கன்னா இது இருக்கக்கூடாது. இப்போ நான் போய் கஷ்டம் வச்சு விடையில் போய் காட்டுறோம் பாருங்கள். போனிங்கன்னா அதை வந்து இது பண்ணுறோங்க, அதை வந்து எட்ட தூக்கி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வேறு என்ன விஷயம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கைஸ் ட்ரான்ஸ்பேரன்சிட்டின்னு இருக்குது பாருங்கள், அது நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து 30 வரைக்கும் வச்சுக்கோங்க, 10-30 வச்சுக்கோங்க. வச்சுக்கோனிங்கன்னா தெரியாது. இந்த இடத்துல எதுக்கு பிளாக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பக் ஆகிடுச்சு. இந்த பக்கை எப்படி வர வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன், கண்டிப்பாக இது எப்படி பிளாக் ஆகிறது, அந்த அதோட எப்படி பண்ணணும், பேசிக்லேருந்து எப்படி பண்ணணும் அதெல்லாம் நான் காட்டுவேன். இது ஒரு பக்கு தான். நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட் வந்து லைட்டாக தான் தெரியும், வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக தெரியாது, லைட்டாக தான் தெரியும், ரொம்ப லைட்டாக தான் தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் எடுத்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும், ஒன் டேப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஜம்ப்பு தான் ரொம்ப முக்கியம், ஜம்ப்பு தான் இருக்கிறதுல முக்கியம். நான் இப்போ வந்து மேட்ச்க்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். மேட்ச்க்குள்ளே போனால் தான் தெரியும், எனக்கு பிளாக் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தான் தெரியும், பின்னாடிலேருந்து அடிச்சுனா. சரி விடுங்க, நம்ம பேக் வந்துடலாம். லைட்டாக தெரியும், அந்த நீங்கள் ஏடபிள்யூ வச்சு இப்படியே அடிக்கலாம். இப்படி அடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 50% ட்ராகிங் ட்ராக் பண்ணலாம், ட்ராக் வந்து ஓரளவுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஜெனரல் இருக்கு பாருங்கள், அது எந்த ஜிபி ரேம் ஃபோனாக இருந்தாலும் சரி 100 தான் இருக்கணும். ரெட் டாட் தான் முக்கியம். 6 GB ரேம் வந்து 6 GB ரேமுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து 100 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 2 GB ரேம்னா எவ்வளோ தெரியுமா வைக்கணும், வந்து 60-70 வச்சுக்கோங்க, 60-70 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 GB ரேம்னா 70-80 வச்சுக்கோங்க. 4 GB ரேம்னா 4 GB ரேம்னா இது 90-95 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எதுவும் செட்டிங்ஸ்லாம் மாற்ற வேணாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது இந்த பட்டன் ஃபயர் பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு நம்ம பார்த்துடலாம். ஃபயர் பட்டன் வந்து மினிமம் 40-50 வைங்க, அப்போ தான் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒன் டேப் அடிக்கலாம். ஏன்னா ஃபயர் பட்டனு எவ்வளோ அளவுக்கு சின்னதாக முடியுதோ அந்த அளவுக்கு ஒன் டேப் போடும். நிறையா பேர் மேலே எடுத்து வைப்பீங்க, இப்போ மேலே எடுத்து வச்சு விளாண்டு காட்டுறேன் பாருங்கள். மேலே எடுத்து வச்சிங்கன்னா ட்ராக் பண்ணுறது சுத்தமாக முடியாது, சுத்தமாக ட்ராக் பண்ணவே முடியாது. இதுவே நீங்கள் கீழே மேக்ஸிமம் கீழே வச்சுக்கோங்க, மீடியம் சைஸ்லேயும் வைக்க வேணாம், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீழே விளையாடுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளோவால்லாம் ரொம்ப 100% நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. க்ளோவால்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்படியே கன்னை வச்சு அப்பப்போ நல்லா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் முக்கியமான விஷயமே, ஒன் டேப்பில் இது முக்கியமாக பண்ணியே ஆகணும், ஜம்ப் பண்ணிக்கினே இருக்கணும். இதே மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும் இடம்லாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளோவாலும் போட தெரிஞ்சுக்கணும். க்ளோவால் போட தெரியலனா அங்கே நீல கலரில் டோர் இருக்குது பாருங்கள், அங்கே போய் இது எடுத்துக்கோங்க, அதாவது ட்ரைனிங்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஒன் டைம் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இது இபி வாங்கி வச்சுக்கணும்.
ஏதாவது இன்ஹெல்லர் இன்ஹெல்லர் ஈபியும் கொடுக்கும், ஹெச்பியும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து முக்கியமாக கேரக்டர் ஸ்கில் தான் வேணும். கேரக்டர் ஸ்கில்லு கேரக்டர் ஸ்கில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு தான் சூப்பராக விளாட முடியும். நீங்கள் மேக்ஸிமம் சோட்டா வச்சுக்கோங்க. சோட்டா வச்சுருந்தீங்கன்னா அதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்ஜி அப்படி இல்லைனா ஷார்ட் கன் வச்சு அடிச்சிங்கன்னா ஷார்ட் கன் புல்லட் எஸ்எம்ஜி புல்லட்டு அப்படி இல்லைனா ஷார்ட் கன் புல்லட்டை வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி ஏறும், ஹெச்பி ஏறும். கில்லு எடுக்கணும், அடித்தாலாம் ஏறாது. கில்லு எடுத்திங்கன்னா ஹெச்பி ஏறும். நான் இன்னும் ஃபுல் அப்டேட் போடல, 5 செகண்ட் ஏதாவது கூல்டவுன் ஆயிரும். சோட்டா ரொம்ப முக்கியமானது. ஒன் டேப் அடிச்சிங்கன்னா ஒன் டேப் ஒருத்தவனை அடிச்சிங்கன்னா இன்னொரு பக்கத்தில் வேறு எவனாச்சும் வருவான். அப்போ நீங்கள் வந்து ஹெச்பி ஏறிடும். அப்படி சோட்டா வேணாம்னா நீங்கள் வச்சுக்க வேணாம். நெக்ஸ்ட்டு நக்கு வந்து நக்கிள்லேயே மூமெண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஜோசஃபோட பவர். நெக்ஸ்ட்டு கில்லி கில்லியோட பவர் கண்டிப்பாக வேணும். ஜோசஃப் பவர் கூட வேணாம், கில்லி பவர் கண்டிப்பாக வேணும். ஜோசஃப் பவரை விட கில்லி பவர் தான் ரொம்ப முக்கியம். ஜோசஃப் வந்து அடிக்கும் போது தான் வேகமாக வரும், ஆனால் கில்லி வந்து சாதாரணமாக வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளா பவர் வேணும்னா வச்சுக்கலாம், கிளா பவர் வேணாம்னா நீங்கள் வேணான்னு விட்டுருலாம். கிளாப் பவர் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, வச்சுக்காம கூட இருந்துக்கோங்க. கிளாப் பவர் ஆனால் தேவைப்படுறவங்க வச்சுக்கலாம், தேவைப்படலன்னா வச்சுக்கோங்கண்ணா. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாக் கேரக்டர் வச்சுக்கோங்க. கிளாக் கேரக்டர் பிடிக்கலன்னா முகில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் முகில் கேரக்டரே வச்சுக்கோங்க. முகில் கேரக்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அலோக் குரோனா வச்சுக்கோங்க. அலோக் குரோனா நெக்ஸ்ட்டு கே கேரக்டரு அதெல்லாம் நிறையா பேர்கிட்ட இருக்காது. அப்படி இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த கிளா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் கூட வச்சுக்கலாம். சூப்பரான ஸ்கில்னால் அது ஒன் டேப் படிக்கணும்னா அதுக்கு மூமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஹெச்பி ஏறணும். நெக்ஸ்ட்டு மூமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கு பாருங்கள் சைடில், அதுதான் A1-4. அது ஒரு பவரு, ஒரு கேரக்டரோட பவரு. அந்த பவரை வச்சு நீங்கள் அந்த பவரு அலோக் மாதிரி இருக்கும், அலோக் மாதிரி ஹெச்பி ஏறும். இபிலேருந்து இபி குறையும், ஹெச்பி ஏறும். இபி வந்து முகில் கேரக்டர் வச்சுக்கோங்க. இபி அப்படியே கில்லு எடுத்திங்கன்னா இபி ஏறும். அந்த அப்படியே கில்லு எடுத்த உடனே வேறு யாராச்சும் வருவாங்க. அந்த வர்ற நேரத்தில் நீங்கள் டக்குன்னு இந்த A1-4 பவரை கொடுத்துக்கோங்க. ஆக்டிவ் ஸ்கில் தான் அது. கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஹெச்பி ஏறிடும். அலோக்கை விட ரொம்ப ஃபாஸ்டாகிடும், ஆனால் 50 HP தான் ஏறும். ஆனால் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 60 செகண்ட்ஸ் ஆகும். ஆனால் அலோக்கை விட ஃபாஸ்டாக ஏறிடும், டக்குன்னு ஏறும். இந்த A1-4 பவரு இருக்கிறதுலே சூப்பராக இந்த A1-4 தான். அளவுக்கு சொல்லலாம், அளவுக்கு அளவுக்கு சொல்லலாம். ஆனால் மூமெண்ட் ஸ்பீடு தான் எதுவும் கொடுக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் ட்ராக். சிம்பிள் ட்ராக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அடி காலில் ஒரு அடி மேலே எனக்கு அந்த சிம்பிள் ட்ராக் வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சிம்பிள் ட்ராக் ஆல்ரெடி கற்றுக்கிட்டேன். இப்போ நான் காட்டுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கற்றுக்கணும். எடுத்த உடனே ஃபாஸ்ட் ட்ராகு சிம்பிள் ட்ராக் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கோங்க, அப்போ தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதே மாதிரி நிறையா கன்னால் ஒன் டேப் படிக்கிறது அந்த வீடியோலாம் வேணும்னா கேளுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். M500 டெசட்டிகள், M10, MP5, MP40, MP5 ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம தான் போட்டிருக்கோம் MP5 நான் ரொம்ப சூப்பராக தான் போட்டிருந்தேன், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து டபுள் ஆக்டர் வச்சு அடிச்சிட்டான். சிம்பிள் ட்ராக் நான் இப்போ பண்ண முடியாது. சிம்பிள் ட்ராக் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் சிம்பிள் ட்ராக் தான் அடிக்கணும். இப்போ ஒரு அடி காலில் ஒரு அடி தலையிலன்னு பட்டுச்சு பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோ பேக்வேர்டாக வச்சு பாருங்கள், ஒரு அடி காலில் ஒரு அடி தலையிலன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாஸ்ட் ட்ராகு. இப்போ ஃபாஸ்ட் ட்ராக்னால் அப்படியே டக்குன்னு ஹெட்டில் அடிக்கணும், ஃபஸ்ட் அடியே ஹெட்டில் விழணும். இப்போ
இப்போ யாராச்சும் மாட்டுறாங்களான்னு பார்க்கலாம். மாட்டினா நம்ம அடிக்கலாம். யாரும் மாட்டுற மாதிரி தெரியல. இன்னொன்று அடித்து பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஹெட்டு வந்துடும், ஹெட்டு விழுந்துடணும். பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹெட்டு வந்துச்சு பாருங்கள். இந்த பொண்ணுக்கு ஹெட்டு விடுமான்னு தெரில. இல்லை, நம்மளுக்கு ஹச்வி கம்மியாக இருந்துச்சு, அதனால் அந்த பொண்ணு வச்சிருச்சு. அதே மாதிரி டக்குன்னு தூக்கிடணும். லாங் ரேஞ்சில் இருக்கான். இந்த பொண்ணுக்கு வந்துச்சு பாருங்கள் ஹெட்டு. எப்படி சும்மா தரமாக விடுது. ஃபாஸ்ட் ட்ராக் கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் தான், வேறு லெவலு. ஃபாஸ்ட் ட்ராக் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கற்றுக்கணும். முதல்ல வந்து ஈஸி ட்ராகு, சிம்பிள் ட்ராக், ஈஸி ட்ராக் இல்லை, அதை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கற்றுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டு ட்ராக் வெப்பன் ஸ்விட்சு பார்க்க போகிறோம். டக்குன்னு ட்ராக் பண்ணிவிட்டு அடைய கண்ணை ஸ்விட்ச் பண்ணிடணும். எனிமி ஹெட்டில் போடுதோ பாடி ஷாட்டோ, எனிமி அவுட் ஆனானா, அவுட் ஆனோம்னா டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிடணும். அப்போ தான் ஒன் டேப்பு, ஓ இவன் ப்ரோ பிளேயர், இவன் ஒன் டேப் அடிச்சிருவான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண அப்படின்னு எனிமி ஃபீல் பண்ணுவான். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படி உங்களுக்கு அது எனிமி ஃபீல் பண்ணனாலும் பரவாயில்ல. எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒன் டேப் அடித்தேன் பாருங்கள், அது மாதிரி அடிச்சுட்டு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மூமெண்ட் ஸ்பீடு வேகமாக வரும். அது மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் காய்ஸ். அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ண டக்கு டக்குன்னு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்தான் ஸ்விட்ச் பண்ணுறது. இப்போ நான் ஸ்விட்ச் பண்ண பாருங்கள், அவன் கில் எடுத்துகிட்டு போயிட்டான், ஃப்ரீ கில்லு. இந்த எனிமி மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஒன் டேப்னா டக்கு டக்குன்னு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் நவுந்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க காய்ஸ். அதே மாதிரி தான் இந்த பொண்ணு ஏடு பிள்ளைய மொச்சை அடிச்சிருச்சு. ரொம்ப கிட்ட இருந்தால் ஒன் டேப் விழாது அவ்வளோ சீக்கிரத்தில். நீங்கள் ரொம்ப கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆச்சும் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கணும் காய்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிடுவீங்க M1887ல். M1887 எடுத்தீங்கன்னா போதும், யாராலையும் இவங்களை தொட முடியாது, அதே மாதிரி இருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரூம் மேட்ச்லாம் விளாண்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடிஞ்சிச்சு இந்த ஸ்டெப்பு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் வித் க்ளோவால் அதான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ட்ராக் பண்ணுங்கள், டக்குன்னு ட்ராக் பண்ணுங்கள், அப்படியே டக்குன்னு க்ளோவால் போடுங்க. என்னன்னு தெரில, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, லைட்டாக டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ட்ராக் பண்ணிட்டு க்ளோவால் பண்ணுங்க. பாடி ஷாட் போட்டாலும் சரி, ஹெட்டில் போட்டாலும் சரி, அவுட் ஆகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டக்குன்னு க்ளோவால் போடுறங்க. ஒரு அடி அடிங்க க்ளோவால் போடுங்க, ரெண்டு அடி கூட அடிங்க. எனிமி நம்ம மேலே படக்கூடாது, எனிமி அடித்தா நம்ம மேலே படக்கூடாது. க்ளோவால் தான் நம்மக்கிட்ட நிறையா இல்லை, அதனால் கொஞ்சம் நம்ம அடி சரியாக அடிக்க முடியல. பாருங்கள், நான் ஷார்ட் ரேஞ்சில் அடிப்பேன், ஒன் டேப் விழாது. ஷார்ட் ரேஞ்சில் ஒரு சில வாட்டி விழாது. இப்போ அவன் மீடியம் ரேஞ்சுக்கு போயிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. அவன் வந்து மீடியம் ரேஞ்சுக்கு போனால் அப்படியே டக்குன்னு விழுந்துருச்சு ஒன் டேப்பு. ஷார்ட் ரேஞ்சிலலாம் ஒன் டேப் விழுறதுக்கு கொஞ்சம் கம்மி தான் வாய்ப்பு. அதுவும் M1887 கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி விழுந்தாலும் ஃப்ளூக் ஷாட்டு, நிறைய பேர் இப்படி சூப்பராக கூட விளாடுவீங்க ஷார்ட் ரேஞ்சில் M1887. இந்த வீடியோ எதுக்கு போட்டிருந்தோன்னா நிறைய பேருக்கு ஒன் டேப்பு அடிக்க வராது, எல்லோரையும் ப்ரோ பிளேயர் ஆக்கிறதுக்கு தான். இப்போ சப்போஸு நான் அப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன், அங்கே ஒரு எனிமி நிற்கிறானா அப்படியே ஜம்ப் பண்ணி வெப்பன் ஸ்விட்ச் பண்ணி ஒரு புல்லட் சுட்டுறீங்களா. இப்போ நான் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒரு புல்லட் சுட்டோடனே கன்னை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு புல்லட் சுட்டோடனே கன்னை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். அது மாதிரி விளாண்டிங்கன்னா ரொம்ப கேம் பிளே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் அப்போ பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். நான் வீடியோ ஃபாஸ்ட்டாலாம் வைக்கல, ஸ்லோவாக தான் வச்சுருந்தேன். அப்போ இப்படி அடிக்கும் போது எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பாருங்கள். அடிச்சுட்டு இப்போ நான் வந்து இப்போ சொல்ல போகிறது வந்து ரொட்டேஷ்னல் ட்ராக். இந்த ட்ராக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2GB, 3GB, 4GB ரேமுக்கு தான். என்னோடய ஃபயர் பட்டனை பார்த்துக்கோங்க, அப்படியே பொறுமையாக நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபயர் பட்டனை நல்லா பார்த்துக்கோங்க காய்ஸ்.
நான் எவ்வளோ பொறுமையாக சூப்பர் அப்படியே டக்குன்னு தூக்கிடணும். அப்படியே வந்த உடனே அப்படியே சைடில் வந்த உடனே டக்குன்னு தூக்கிடணும். நான் எதுக்கு பொறுமையாக பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை மாதிரிலாம் பொறுமையாக பண்ணக்கூடாது. எனிமி அப்படியே மாதிரி பொறுமையாக பண்ணிங்கன்னா எனிமி டக்குன்னு அடிச்சு போட்டுருவான். அது மாதிரி பண்ணக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் நான் பொறுமையாக பண்ணேன். நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரோ பிளேயர் ஆயிடலாம், ஒன் டேப் கிங்காகவே ஆயிடலாம். இது ரொம்ப ஈஸி தான் நான் சொன்னது. ஒரு சில வாட்டி விழும், ஒரு சில வாட்டி விழாது. ட்ரெயினிங் மோடில் மட்டும்தான் நிறைய பேர் கடிக்க வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சாதாரணமாக மூடு விளையாடும் போது நீங்கள் பயப்படுவீங்க, அவுட் ஆகிட்டா திரும்பி வருவோம்ல, அதனால் நீங்கள் இதில் தைரியமாக விளையாடுவீங்க. ஆனால் கிளாஸ் ஸ்குவாடு கிளாஸுக்கு ரேங்க்டுலலாம் நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ அவுட் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு ரேங்க் குறைஞ்சிருமே, அவுட் ஆகிட்டோன்னா மறுபடியும் மேட்ச் போடணுமே அப்படின்னு கிளாசிக்கில் ரேங்க் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அது நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் தான்டா ப்ரோ பிளேயரு, அவனால் வர முடியாது என்கிட்ட அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸாக கூட இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒன் டேப் படிப்போம்னு நினச்சினே விளாடுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடணும் கைஸ், பண்ணிடணும்.